வெல்கம் டு சினிமா நியூஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் நக்குல் பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்து வாஸ்கோட காமான்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ நம்மளுக்கு தெரியும் பவித் டீச்சர் அதுலேருந்து விலகியிருந்தாங்க. ஸோ அதை குறித்து பார்த்திங்கன்னா அசோசியேட் டைரக்டர்னு சொல்கிறவர் சந்துருன்றவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து நக்குல் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டுதான் பவித் டீச்சர் பார்த்திங்கன்னா விலகிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தா நான் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கி தருவேன், 8 தேசிய விருது வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சோசியல் மீடியாவிலலாம் பார்த்துருப்பீங்க. சந்துருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டே தான் இருக்கும். ஸோ வாஸ்கடோகம படத்தை அவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேலை செஞ்சாரா இல்லையான்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நக்குல் தரப்பு பார்த்தீங்கன்னா நம்மளை தெரியும் காவல்துறையிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஆனால் அசோசியேட் டைரக்டராக இருந்த சந்துருன்றவர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அசோசியேட் டைரக்டராக இருந்தாரா இல்லையான்றது படக்குழு இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து யாருமே சொல்ல வரல, அவரை கணக்கிலே எடுத்துக்கல. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைரக்டர் இப்போ அசோசியேட் டைரக்டரா சந்துருன் சொல்றாருல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்திடுவார், காண்டம் ஆயிட்டு சொல்லுவாரு. ஸோ நக்குல் பார்த்தீங்கன்னா உண்மையான முகத்தை நான் தான் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வராது, அது மிகப்பெரிய லெவலில் ப்ரிஸ்பெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.